me a god. You call me a god. நம்மலாம் ஓட்டு போட்டு இப்போ நம்ம ஆளக்கூடிய தலைவர்களை தேர்ந்தெடுக்கிறோம். ஆனால் ஒரு பீரியடில் மன்னர்கள் தான் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்த மன்னர்கள் வைக்கிறது தான் அந்த நாட்டில் சட்டம். அப்படிப்பட்ட நிகழ்வுகள் அரங்கேறக்கூடிய நாடுகள் இன்னமும் இருக்குது. இங்கிலாந்தில் எப்படி வந்து மன்னராட்சி அப்படிங்கிறது இருந்து, ஆனால் மன்னருக்கு தான் இன்ன வரைக்கும் அதிகாரம். ஆனால் ஜனநாயக முறையில் பிரதமரெலாம் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. ஆனால் பிரதமர் வந்து ஒரு முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடியே இங்கிலாந்தில் மன்னரை கேட்டு தான் சில விஷயங்கள் செய்யக்கூடிய பழக்கங்கிறது இன்ன வரைக்கும் மரியாதை நிமித்தமாக இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் டென்மார்க்கில் மார்க்ரேட்டா அப்படிங்கிற முடியாட்சியில் சிறந்து விளக்குங்கக்கூடிய 82 வயதான பெண்மணி ஒரு டிசிஷன் எடுத்த நிகழ்வுங்கிறது இன்னைக்கு உலகம் முழுவதும் பேசு பொருளாக மாறியிருக்கு. அப்படி என்னப்பா அவங்க முடிவெடுத்தாங்க அப்படின்னா, அவங்க இறக்கும் வரைக்கும் அவங்க தான் ராணி அப்படின்னு சொல்கிறவங்க தான் அதிகம். ஆனால் அவங்க உயிரோடு இருக்கும்போதே மார்க்ரேட்டா தன்னுடைய மகனாக இருக்கக்கூடிய ஃபெட்ரிக் அப்படிங்கிற அந்த நபருக்கு முடிசூட்டு விழாவை ஜனவரி மாதம் 14 நடத்துவதற்கு திட்டமிட்டிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ராணிங்கிற பொறுப்பையே துறக்கிறதுக்கு டென்மார்க் ராணி தயாராகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்தி. எதனால் இந்த முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு 2 அந்த 2 ஒருத்தர் பேர் ஃபெட்ரிக், இன்னொருத்தர் வந்து பேர் வந்து அறியப்படாத நபராக இருக்கார். அவரை பற்றின விவரங்களை வந்து நெட்டில் சேகரித்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருக்குது. அவர் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டு போயிட்டார். அந்த லவ் மேரேஜ் பண்ணிட்டு போனது இந்த ராணிக்கு பிடிக்கல. அதனால் தன்னுடைய சொத்தில் இருக்கக்கூடிய பங்குகளை அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத தாண்டி, இந்த பரம்பரையில் வந்தவர்கள் நீங்கள் கிடையாது அப்படிங்கிறத தன்னுடைய பேரப்பிள்ளைகள் வெளியில் சொல்லிக்கக்கூடாது, நீங்கள் நான் வந்து இந்த வம்சத்தை சேர்ந்தவங்கன்னு நாங்கள் வெளியில் சொல்லிக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் ராணி கொடுத்துருக்கக்கூடிய அன்பான கட்டளை. இதனால் அந்த 2 பையன் இருக்கான்ல, அவனும் அந்த அவருடைய பிள்ளைகளும் ரொம்ப வருத்தத்தில் இருக்கிறதா சொல்லப்படுது. அவ்வளோ சொத்து இருக்குது, அவ்வளோ பெரிய மரியாதை இருக்குது. 2, பால் உற்பத்தியில் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு நாடுனா டென்மார்க் தான். அதிகமான அளவில் மாடுகள் இருக்கக்கூடியதும் அந்த நாடு தான். மாடுகள் எப்போ வந்து ஒரு நாட்டில் இருக்கோ அப்போ அந்த நாடு செல்வத்தில் சிறந்து விளங்கக்கூடிய நகரமாகவும் இருக்குங்கிறதுல மாற்று கருத்து இருக்க முடியாது. அப்படிப்பட்ட நாட்டுக்கு சொந்தக்காரர், அப்படிப்பட்ட நாட்டில் முடியாட்சியை ரொம்ப காலமாக வச்சுருந்தவங்க டென்மார்க் ராணி. அவங்க இன்றைக்கி தன்னுடைய பதவியை துறந்து தன்னுடைய மகனான ஃபெட்ரிக்கு பட்டத்தை கொடுக்கறதுங்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு செய்தியாக நெட்டில் பேசிக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு புறம் இருக்க, இன்னொரு புறம் என்னென்னா, இங்கிலாண்டில் ரிஷி சுனக், அவங்க வந்து உலகத்திலேயே அவங்க தான் அதிகமான அளவில் இங்கிலாண்டுலேயே இதுவரைக்கும் வந்த பிரதமர்களையே அதீத பணக்காரர் யாருன்னா அவர் தான். காரணம் என்னென்னா, இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தி அவர்களுடைய மருமகன் அவர். அதனால் அளவுக்கு அதிகமான செல்வம் அவர்கிட்ட இருக்குது. பிரிட்டிஷ் ராணி இருக்காங்கல்ல, பிரிட்டிஷ் குடும்பத்தார் இருக்காங்கல்ல, அவங்கள விட அதிகமான அளவில் சொத்து வந்து ரிஷி சுனத்துக்கு இருக்கோ அப்படின்னு என்ன பட வர்ற அளவுக்கு, அந்த அளவுக்கு வந்து அவர்கிட்ட சொத்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பிரிட்டிஷ் ராணிக்கு இருக்கக்கூடிய சொத்து அப்படிங்கிறது உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா நாடுகள்லேயும் ஒரு குறிப்பிட்ட லேண்டாவது பிரிட்டிஷ் ராணிக்கு இருக்கும். அவங்களுடைய சொத்து மதிப்பு எவ்வளவுன்னு அளவிடுறதே இன்ன வரைக்கும் வந்து வெளியில் யாருக்கும் சொல்லப்படலை. ஆனால் அவங்களுடைய சொத்து மதிப்போடு கம்பேர் பண்ணக்கூடிய அளவுக்கு ரிஷி சுனக்கினுடைய சொத்து மதிப்பு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி முடியாட்சியை கையில் வைத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு ஈக்குவலாக ஜனநாயகவாதி ஒருத்தர் இந்த அளவுக்கு சொத்து சேர்த்துருக்கிறார் அப்படின்னா, ஒரு தலைமுறையில் சேர்த்த சொத்தே இவ்வளவு அப்படிங்கிறத தான் இந்த இடத்துல சுட்டி காட்ட வேண்டியது. உழைப்புன்னு ஒன்று இருந்ததுன்னா உயர முடியும். அதே நேரத்தில் மனதிருந்தால் கண்டிப்பாக அந்த டென்மார்க் ராணியும் தன்னுடைய குடும்பத்தோடு சேர்ந்து சிறப்பான ஒரு வாழ்க்கை வாழ முடியும். காதல்கிறது அவ்வளோ பெரிய தவறா என்னன்னு நமக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் பதிவு செய்யுங்க. பாலிவுட் நடிகர் அமீர் கானை பிடிக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த செய்தி உண்மையிலேயே ரொம்ப பிடிச்ச செய்தியாக தான் இருக்கும். ஏன்னா அவருடைய பொண்ணு ஈரா கானுக்கு திருமணம் நடந்த நிகழ்வு பற்றி தான் இன்றைக்கி சோசியல் மீடியாவில் அதிகமான பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கான காரணம் என்ன? அவங்க திருமணம் எப்படி ரொம்ப பிரம்மாண்டமாக நடந்ததா, அதானி அம்பானி குடும்பம் மாதிரி வந்து ரொம்ப பெரிய செலவில் நடந்ததா அப்படிங்கிற கேட்கக்கூடியவங்களாம் இருப்பாங்க. ஆனால் இந்த மாப்பிள்ள வந்து நுபுர்ச்சிக்காரே அப்படிங்கிற நபர் தான் இங்கே பெரிய அளவில் ட்ரெண்டிங் நம்பர் 1 இருக்கார். ஏன் அப்படின்னா,
அவர் ஆளு நல்லாத்தான் இருக்காரு, ஆனால் அவர் வந்து ஈராக்கானுக்கு எப்படி அறிமுகமானார் அப்படிங்கிற நிகழ்வு ரொம்ப சுவாரஸ்யமானது தான். கொரோனா காலகட்டத்தில் ஈராக்கானை வந்து நேரடியாக வந்து சந்திக்கிறதுக்கு அவர் வரலை, மாறாக அமீர்கானுக்கு சிறப்பு உடற்பயிற்சியாளராக தான் நுபு வந்திருக்கார். வந்ததற்கு பிறகு ஈராக்கானை பார்த்துருக்காரு, அவரை பிடிச்சி போகுது, அதற்கு பிறகு காதல் நடந்திருக்கு, காதல் திருமணம் செய்து கொடுங்கள் அப்படின்னு அமீர்கான்ட்ட போய் கேட்ட பிறகு திருமண நிச்சயதார்த்தம் லாஸ்ட் நவம்பரில் நடந்தது. சரி, இப்போ ஏன் அதை ட்ரெண்ட் ஆக்கிக்கிட்டு இருக்காங்க, திருமணம் நடந்துச்சுன்னா செய்தி ஆக்கிட்டு போக வேண்டியதானே, அதில் என்ன சுவாரஸ்யம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக ட்ரெஸ் எல்லாம் காஸ்ட்லியாக தானே போட்டு வருவாங்க மாப்பிள்ளை, இவர் எப்படி தெரியுமா வந்தார், ஒரு டவுசரு ஒரு கருப்பு கலர் பனியன் இதை போட்டுட்டு திருமணத்துக்கு வந்திருக்காரு. ஏப்பா என்னப்பா நீ, சமையல்காரன் கூட நல்லா ட்ரெஸ்ஸு போட்டுட்டு வருவான், நீ ஏன் இப்படிப்பா அப்படி வந்த அப்படிங்கிற கேள்வியெல்லாம் அவங்க கேட்கல. பட் இது வந்து பெரிய அளவில் ட்விட்டர்லையும் ஃபேஸ்புக்லையும் இன்ஸ்டாலையும் ட்ரெண்டாக இருக்குது. அதுக்கு நிறையா பேர் வந்து கமெண்ட்லாம் வந்து பதிவு செய்கிறாங்க, இது வந்து 3 Idiots படத்தில் வந்து அமெரிக்கா நடித்த கதாபாத்திரம் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இருக்காங்க. அதே நேரத்தில் பாவம் அவருக்கு பருவம் பரம ஏழையாக இருப்பார் போல, அதனால் ட்ரெஸ் வாங்குறது கூட காசு இல்லை, பார்த்து செய்யுங்க அமீர்கான் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, இப்படிலாம் வந்து எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருந்திருப்பார், பண்ணிகிட்டு இருக்கும்போது நேரம் வந்து போகிறது தெரியாமல் எக்ஸசைஸ் பண்ணியிருப்பார், அதுக்கு பிறகு கல்யாண நேரம் அப்படிங்கிறத ஞாபகம் வந்த உடனே அப்படியே வந்து ரோட்டில் கிளம்பி வந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி இந்த 3வது கமாண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் உண்மையாக இருக்குமோ நினைக்க தோணுது. ஏன்னா அவர் எக்ஸசைஸ் பண்ணக்கூடிய அந்த உடற்பயிற்சி கூடத்தில் இருந்து கல்யாண மண்டபத்துக்கு அவர் ஓடி வரக்கூடிய காட்சிகள்லாம் அரங்கேறி இருக்கு. இது செயற்கையாக உருவாக்கப்பட்டதா இயற்கையாக உருவாக்கப்பட்டதா அப்படின்னு நமக்கு தெரியாது, ஆனால் இது வந்து இந்த காட்சிகள் அவர் ஓடி வரக்கூடிய காட்சிகள், வெறும் பனியனோடையும் ட்ரௌசரோடையும் அவர் ஓடி வரக்கூடிய காட்சிகள் இணையத்தில் வைரலாக பரவக்கூடிய ஒரு ஃபோட்டோவாகவும் இருந்தது. இப்படி பார்க்கும்போது ஒரு வைரலாக்கணும் அப்படிங்கிற ஒரு நிகழ்வுக்காக செய்யப்பட்ட விஷயமா இல்லை ஒரு ரொம்ப ஜாலியான ஒரு நிகழ்வா அப்படிங்கிறது தெரியாது. பட்டு அந்த நண்பருக்கு அழகான முறையில் நல்லபடியாக திருமணம் வந்து ஈராக்கான அவர் மனம் முடித்தார். சைன் போட்ட போயும் கூட அவர் பனியனோடையும் டவுசரோடையும் தான் சைன் போட்டார் நிகழ்வுகள் அரங்கேறிச்சு. இது ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமா இணையதள வாசிகள் பகிர்ந்துக்கிட்டு இருக்காங்க. கொரோனா அப்படின்னு வார்த்தையை சொன்ன உடனே தமிழ்நாட்டில் கொரோனா தடுப்பூசியால் மாரடைப்பு ஏற்படக்கூடிய நபர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகிட்டு இருக்குங்கிற மாதிரியான செய்திகள்லாம் பரவிட்டுருக்கு. ஆனால் மா சுப்பிரமணியன் அவர்கள், ஏங்க ஊசிக்கும் மாரடைப்புக்கும் என்னங்க சம்பந்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிகழ்வுகளும் இருக்குது. ஆனால் கொரோனா ஊசி போட்டவங்க எல்லாருக்குமே வந்து மாரடைப்பு ஏற்படுதா அப்படின்னு கேட்டால், மாரடைப்பு ஏற்படுறது தனி செக்ஷன், நம்ம விவேக் சொல்கிற மாதிரி தான், இது வழி வேறு டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவார்ல, அது மாதிரியான நிகழ்வுகள் தான் அரங்கேறிக்கிட்டு இருக்கு. பட் அதில் உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறத இன்ன வரைக்கும் சயின்ஸ் வந்து சொல்லலை. பட் நம்மளாக வந்து எதுவும் கற்பனை பண்ணிக்க வேண்டாம். ஆனால் அப்படி ஒரு நிகழ்வு நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கும் போது அதற்கேற்பாட்டான முன்னேற்பாடுகள் நம்ம செஞ்சுக்கணும். ஆரம்பிக்கும் போது திருமணத்தை பற்றி ஆரம்பித்தோம், அப்போ முடிக்கும் போது திருமணத்தை பற்றியே முடிக்கணும்ல. இன்னொரு திருமணம் என்ன தெரியுமா, ரகுல் பிரீத் சிங் அவங்களுக்கு திருமணமா, நம்ம ரம்யா கிருஷ்ணனுக்கு கல்யாணம் நடக்கும் போதும் வருத்தப்பட்டு அழுதோம், ரகுல் பிரீத் சிங்க்கு கல்யாணம், உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நடிகை எல்லாருக்குமே, அப்போது அழுத வரத்தானே செய்யும் அப்படின்னு சொல்லக்கூடிய ரசிகர்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க. ஒருத்தவங்களுக்கு திருமணம் ஆகுது அப்படின்னா சந்தோஷப்படக்கூடிய நிகழ்வுகள் அரங்கேறும். ஆனால் தனக்கு பிடிச்ச நடிகைக்கு திருமணம் அப்படின்னு சொன்னவுடனே, சே அவங்க திருமணம் பண்ணிட்டு போயிட்டா இனிமேல் அவங்க எப்படி நடிப்பாங்க, அவங்கள எப்படி நம்ம ரசிக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய ரசிகர்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க. அந்த வரிசையில் நம்மளும் ரகுல் பிரீத் சிங்க்கு கல்யாணம் அப்படின்னு சோகம் கலந்த ஒரு மகிழ்ச்சியோடு சொல்ல வேண்டிய தேவையும் இருக்குது. இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா நியூஸையும் தெரிந்து கொள்ள பிரசாத் சிக்னேச்சரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.